வணக்கம் தோழிகளே, தினம் ஐந்து தகவல். உங்கள் தோழி அம்மு என்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருப்பது, நமக்கு இந்த பல் ஈரல் இருக்குது பார்த்தீங்களா, அது தேய்மானம் ஏற்படும். தேஞ்சு பல் அப்படியே பல்லுக்கு மேலே அதே மேலே தேஞ்சு போன மாதிரியே இருக்கும். அதற்கு மாவிலை இருக்குது பாருங்கள், அந்த மாவிலையை பறித்து நல்லா கழுவிட்டு நல்லா மென்னுடுங்க. மென்னுட்டு அந்த மாவிலை வச்சு இந்த ஈரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே தேய்த்து விடணும். தேய்த்து விட்டீங்களன்னா அந்த ஈரல் வந்து கெட்டியாகும், இந்த பல் நம்மளுக்கு ஆடுறது குறைஞ்சிரும். அன்பு தோழிகளே, அதை நீங்கள் செய்து பாருங்கள். அதே போல் இப்போ சில பேருக்கு வாத நோய், வாத நோய் வந்து எதனால் வருதுன்னா வாயு நம்ம உடம்பில் அதிகமாயிருச்சுனால வரும். சத்துக்குறைவு இருந்தாலும் வரும். அதற்கு தான் நம்ம உணவில் வந்து அடிக்கடி கொள்ளு இருக்கு பாருங்கள், அது சேர்த்துக்கிடணும். தினமும் சாப்பிட வேண்டியதில்லை, வாரம் ஒரு முறை நம்ம உணவாக அதை எடுத்துக்கணும். இப்போது நாம் கொள்ளு வாங்கிட்டு வந்து வறுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேலை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம்னாலே போதும். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா லேசாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் பூ நாட்டு சர்க்கரை போட்டு கிளறி சாப்பிடலாம் அன்பு தோழிகளே. அதே போல் அடை செய்கிறோம் பாருங்கள், அப்போதும் இந்த கொள்ளை சேர்த்துக்கலாம். இது போல் செஞ்சு சாப்பிட்டோம்னா நாம் கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தா கூட இந்த கால் வந்து விறுவிறுன்னு ஏறி மரத்து போகிற மாதிரி இருக்கும், அந்த தன்மை இருக்காது. சில பேருக்கு காலை பிடிச்சி இழுத்து வச்சிரும், ஒரு கையை இழுத்து வச்சிரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. அன்பு தோழிகளே, இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுடைய தோழிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும், அந்த மலச்சிக்கல்னால் காலையில் எழுந்திரிச்சு அவங்க ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வெங்காயம் இருப்பு பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்து கூட உப்பு, உப்பும் வெங்காயத்தையும் மென்று சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு சுடுதண்ணீர், நார்மலான சுடு, அந்த சுடுதண்ணியை குடிச்சிட்டாங்கன்னா இந்த மலச்சிக்கல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதே போல் நம்ம பெரியவங்களுக்கு, நமக்கே சில நேரங்களில் மூட்டு வலி வரும், அந்த மூட்டு வலி நம்மளை ரொம்ப அவஸ்தப்படுத்தும். அதற்கு நம்ம வெங்காய சாறு, நல்லா வெங்காயத்தை போட்டு இடிச்சுட்டு சாறு எடுத்து வச்சுக்கணும். நாட்டு மருந்து கடையில் கடுகு எண்ணெய் கிடைக்கும், அந்த கடுகு எண்ணெயும் இந்த வெங்காய சாறையும் ஒன்றா கலந்து நம்ம மூட்டில், மூட்டு வலி உள்ள இடத்துல தேய்ச்சிட்டோம்னாக்க அந்த மூட்டு வலி என்பது அறவே இல்லாமல் போகும். பெரியவங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணியாக கூட இருக்கும் அன்பு தோழிகளே. அதே போல் நம்ம இந்த அரைக்கீரை செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த அரைக்கீரை செய்கிறப்போது அது கூட நல்லா ஒரு 10 வெங்காயம், ஒரு பூண்டு, நல்லா சின்னதாக ஒரு பூண்டு, சீரகம் நல்லா ஒரு ஸ்பூன், வெங்காயத்தை நல்லா சின்னதாக பொடிசாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு நல்லா போட்டு வதக்கிட்டு இந்த கீரையை போட்டு அது மேலே பூண்டு விழுதையும் சீரகத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு ரொம்ப வேக விட்டுறாமல் அப்படியே மூடி வச்சுட்டு இறக்கி சாப்பிட்டிங்களன்னா நம்ம தலையில் உள்ள நீர்க்கோர்வை, சளி, இந்த இருமல் இதெல்லாம் கண்டிப்பாக அன்பு தோழிகளே சரியாயிடும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுடைய தோழிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் ஐந்து தகவல் என்ற தலைப்பில் நாளை உங்களுடன் பேசுவேன். நன்றி.